ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கிறேன். ஃப்ரெஷ் அண்ட் ஒயிட் க்ரீம் வந்துட்டு ஒரு சைடுக்கும், டாக்டர் ரஷேல்டு வந்துட்டு ஃபேட் ஸ்போட் நைட் க்ரீம் அதை வந்து ஒரு சைடுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு தூங்க போகிறேன். காலையில் பார்ப்போம் என்ன மாதிரி வந்து ஃபேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்துட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், தொடச்சிட்டு வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய ஃபேஸ் வந்துட்டு ஒரு மேக்கப் ஒன்றும் இல்லை, ஒரு பவுடரோ எதுவுமே இல்லை. ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இப்போ வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இங்கிட்டு பக்கம் நான் டாக்டர் ரஷேல்ட நைட் க்ரீம் பூசினேன். இந்த பக்கம் வந்துட்டு ஃப்ரெஷ் அண்ட் ஒயிட். இந்த பக்கம் பாருங்கள், பிம்பிள்ஸாக ஒன்றும் வந்து இல்லை, எரிவு எதுவுமே இல்லை. இந்த பக்கம் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு, திஸ் க்ரீம் கிரியேட் டு மிய சைட் எஃபெக்ட், ஸோ ஹவ் கேன் யூஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருந்துச்சு. எல்லா க்ரீமும் எல்லாருக்குமே வந்துட்டு செட் ஆகாது. எங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பார்த்திங்கன்னு சொன்னால் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்லா வில்லையாகவும் சாஃப்டாக இருக்கும், ஸ்கின் பல பலன்னு இருக்கும். நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணக்குள்ள பருவு வரும், எரியும், அப்பையும் வந்துட்டு இல்லை இல்லை சரியாக வரும் சரியாக வரும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து யூஸ் பண்ண பார்ப்போம். அப்படி செய்யாதீங்க, உங்களுக்கு வந்து செட் ஆகலைன்னு சொன்னால் அதை விட்டுருங்க. எனக்கு கூட சில க்ரீம் வந்து யூஸ் பண்ணின உடனே வந்து எரிகிற மாதிரி அந்த மாதிரி ஒன்றுமே காட்டாது. ஆனால் வந்துட்டு பூசிட்டு ஒரு நாளையால் அடுத்த நாள் பார்த்தேன்னு சொன்னால் பருவு வந்திருக்கும், பிம்பிள்ஸ் வந்திருக்கும். அப்போ வந்துட்டு அதை வந்து திரும்ப திரும்ப அதை வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கையில் அது இன்னும் வந்து பருவு கூடிக்கொண்டே போகும், பிம்பிள்ஸும் பெருசாகும். அப்புறம் எங்களுக்கு திரும்ப அதை இல்லாமக்கி கொள்றதுக்கு நிறைய நாள் பிடிக்கும், அது வந்து கஷ்டம். திரும்ப அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் வந்து ஸ்டார்ட்லேயே வந்து நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து
ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அலோஜியில் ஒன்று போட்டுட்டு உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து சைடு எஃபெக்ட் ஆகின அந்த விஷத்தன்மையில் ஒத்து வராமல் இருக்கிறது, அந்த க்ரீமில் உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்துட்டு இல்லாமல் போகும். ஒரு நாலு அஞ்சு ஒரு ஒன் வீக்லேயே வந்துட்டு இல்லாமல் போயிடும். உங்களோட ஸ்கின் வந்து பழைய நிலைமைக்கு வந்த போகிறோ திரும்ப நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வந்து எல்லா க்ரீமும் வந்து செட் ஆகுது. சில பேர்த்துக்கு வந்துட்டு திக்கான க்ரீம் செட் ஆகும், சில பேருக்கு வந்து ஜெல் டைப் செட் ஆகும், சில பேர்த்துக்கு அதை மாதிரி ஜெல் டைப்பாக இருக்கிறது தான் பிடிக்கும். ஒயில் தன்மையாக இருக்கிற க்ரீம் சில பேர்த்துக்கு பிடிக்காது, நிறைய ஒயிலியாக இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு பூசிட்டு அவங்களுக்கு என்ன க்ரீமால் சைடு எஃபெக்ட் வந்துச்சோ அந்த க்ரீம் வந்து என்ன மாதிரி இருந்துச்சு, பூசினோன்னா என்ன மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்கக்குள்ள அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க, சரியா? மற்றது வந்துட்டு அவ்வளோதான் இப்போக்கு எனக்கு சொல்ல இருக்கிறது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு இன்னமும் என்ன மாதிரி கேட்கணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், சொல்லுங்கள். பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.